ஹலோ எவ்ரிவன், இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா லிகமெண்டம் ஃப்ளேவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிகமெண்டம் ஃப்ளேவம் அப்படின்னா என்னதுன்னா, இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம் இஸ் எ திக் எலாஸ்டிக் லிகமெண்ட் தட் கனெக்ட் இன் லேமினா டு லேமினா ஃப்ரம் சி டு சேக்ரம். இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் வந்து நல்லா திக்காக இருக்குன்றாங்க. திக்கதான் நல்லா கனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட். எலாஸ்டிக் லிகமெண்ட் அப்படின்னா என்னன்னா, இழுத்து விட்டால் திருப்பி இது வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். அதான் இதை வந்து ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட்றாங்க. இந்த எலாஸ்டிக் லிகமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வச்சுக்கணும்னா, நம்ம ரப்பர் பேண்ட் எடுக்கலாம். ரப்பர் பேண்ட் இழுத்து விட்டால் எப்படி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும், அதே மாதிரி தான் இந்த ஒரு லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவமும் இழுத்தோட்டால் திருப்பி வந்துடும்ன்றாங்க. அதை வந்து இது ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட் சொல்கிறாங்க. தட் கனெக்ட் தி லேமினா டு லேமினா ஃப்ரம் சி டு சேக்ரம். ஃபஸ்ட்டு நம்ம லேமினானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லேமினானா என்னதுன்னா, இதான் தெரியுதா, இதான் வந்து ஸ்பைன்னு வாங்க, இல்லாட்டி வெட்டி ப்ரான்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டி ப்ரால எனக்குள்ளே ஒரு ஆரோ மாதிரி இப்படி போட்டிருக்கிறது தெரியுதா, இந்த இப்படி ஒரு ஆரோ, இந்த இடம் தான் வந்து லேமினான்னு சொல்லுவாங்க. இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கா, ஒரு லேமினாலேருந்து இன்னொரு லேமினா வரைக்கும் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எதுலேருந்து எதை அளவுக்குன்னா வந்து இந்த செர்விக்கல் 3 அங்கே இருக்கும், செர்விக்கல் 2 சேக்ரம் வரைக்கும் அட்டாச் ஆகிருக்குன்றாங்க. ஓகேவா, இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் திருப்பி நான் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட். இது வந்து ஒரு லேமினாலேருந்து இன்னொரு லேமினா வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இது இங்கேருந்து எதளவுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கா, செர்விக்கல் 2 சேக்ரம் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்றாங்க. அண்ட் ஃபார்ம் அ ஸ்மூத் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி வெட்டிபிரல் கேனால். வெட்டிபிரல் கேனாலில் போஸ்டீரியர் சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் ஆக்குதுன்றாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த ரவுண்ட் இருக்கா, இந்த ரவுண்ட் என்னன்னா வெட்டிபிரல் கேனால். இந்த வெட்டிபிரல் கேனாலில் இந்த சைடு இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், இந்த ஒரு ஆரோ குறி போட்டிருக்கா, இது வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸு. இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும், லேமினா இருக்கும். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து எது அட்டாச் ஆகும், லிகமெண்டம் ஃப்ளேவம் அட்டாச் ஆகும். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸில் லிகமெண்டம் ஃப்ளேவம் வந்து அட்டாச் ஆகிறதுனால இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், லிகமெண்டம் ஃப்ளேவோட இன்ட்ரடக்ஷன் முடிச்சாச்சு. திருப்பி ஒரு தடவை ஜென்ரலாக மட்டும் சொல்கிறேன், லிகமெண்டம் ஃப்ளேவம் மிஸ் திக்கு திக்கு தான் நல்லா தடிமனாக இருக்கும். இது வந்து ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட், ஒரு லேமினாலேருந்து இன்னொரு லேமினா வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து செர்விக்கல் 2 சேக்ரம் மணிக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து வெட்டிபிரல் கேனலில் இருக்கிற போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஃபைபர் எக்ஸ்டெண்ட் லேட்டரல் டு கவர் தி ஆர்டிகுலேட்டிங் கேப்சூல் ஆஃப் தி சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட். அப்படின்னா என்னன்னா, இந்த சம் ஃபைபர் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு லிகமெண்டம் ஃப்ளேவம். இந்த சம் ஃபைபர்னா என்னது, ஒரு லிகமெண்டம் ஃப்ளேவம். இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம் வந்து சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட்டில் ஆர்டிகுலேட்டிங் கேப்சூல் வந்து லேட்டரல் சைடில் வந்து கவர் பண்ணியிருக்குன்றாங்க. இந்த படத்தில் காட்டுறேன், இது ஒரு வெட்டிப்ரா, இது ஒரு வெட்டிப்ரா, இந்த ரெண்டு வெட்டிப்ராவும் இந்த இடத்துல சேருதா, இந்த பச்சை கலரில் இருக்கா, இதான் வந்து சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட்டுன்னு வாங்க. இது ஒரு வெட்டிப்ரா, இது ஒரு வெட்டிப்ரா, இந்த ரெண்டு வெட்டிப்ராவும் சேர்கிற இந்த இடம் என்னது, சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட்டு. இந்த சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட்டை இங்கே இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்கே இதான் சைக்கோஃபேசியல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்டை சுற்றி ஒரு கேப்சூல் இருக்கா, தெரியுதா, இந்த ஜாயிண்டை சுற்றி ஒரு கேப்சூல் இருக்குது. இந்த கேப்சூலில் லேட்ரல் சைடு வந்து இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் வந்து கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே வந்து சம் ஃபைபர், சம் ஃபைபர் தான் என்னது, லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம். இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம் வந்து சைக்கோஃபேசியல் ஜாயிண்டில் வந்து லேட்ரல் சைடு வந்து ஆர்டிகுலேட்டிங் கேப்சூல் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மீனிங் சொல்கிறேன், அடுத்து வந்து நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க, நின்றுட்டு வந்து உங்கள் காலை போய் தொடங்கலேன், அதான் வந்து ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டுவாங்க. அப்படி நம்ம வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் வந்து வெறும் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது தான் நியூட்ரல் பொசிஷன். நீங்கள் வெறும் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் நின்றீங்கன்னா, அப்போ இந்த லிகமெண்ட் வந்து உங்கள் மேலே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஓகேவா, இப்போ இங்கேருந்து இதளவுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்ல வராங்க, ஒரு நீங்கள் வந்து ஃப்ளெக்ஷன் மூமெண்ட் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுன்றாங்க. நீங்கள் அதுவே வந்து நியூட்ரல் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நின்றீங்கன்னா, அப்போ வந்து என்ன ஆகுனா, ஒரு கான்ஸ்டன்ட் டென்ஷன் வந்து இந்த லிகமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுன்றாங்க. ஓகேவா, இப்போ நான் இங்கேருந்து இதளவுக்கு சொல்கிறேன். ஆல்தோ தி ஹையஸ்ட் ஸ்ட்ரெயின் இன் தி லிகமெண்ட் அக்கர் டூரிங் தி ஃப்ளெக்ஷன் வென் த லிகமெண்ட் இஸ் ஸ்ட்ரெச். ஃப்ளெக்ஷன் அப்போ இந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஹையஸ்ட் ஸ்ட்ரெயின்னா வந்து ஸ்ட்ரெயின்னா என்னன்னா சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. நீங்கள் வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து ஹையாக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, திஸ் லிகமெண்ட் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் டென்ஷன் ஈவன் வென் த ஸ்பைன் இஸ் இன் நியூட்ரல் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் எலாஸ்டிக் நேச்சர். எலாஸ்டிக் நேச்சரில் இருக்கிறனால நீங்கள் வந்து நியூட்ரல் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக நின்றா கூட இந்த லிகமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டென்ஷன்லே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மீனிங் புரிஞ்சால், நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்க, நியூட்ரல் பொசிஷனில் நிற்கிறீங்க, இது வந்து ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட், எலாஸ்டிக் நேச்சர்னால இந்த லிகமெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டென்ஷன் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஒரு எலாஸ்டிக் லிகமெண்ட்டுன்னு ஏன்னா இதில் வந்து எலாஸ்டிக் நேச்சர் இருக்குது, ரெண்டு பர்பஸ் இருக்குது, ரெண்டு யூஸ்ஃபுல் இருக்குது. என்னென்ன யூஸ்ஃபுல்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து என்னதுன்னா, இட் கிரியேட் அ ஸ்மால் பட் கண்டினியூஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆன் தி டிஸ்க் தட் ட்ரைஸ் தி ப்ரெஷர் இன் தி டிஸ்க் மேக் தி டிஸ்க் ஸ்டிஃப்னஸ் அண்ட் தி அண்ட் தஸ் பெட்டர் ஏபிள் டு ப்ரொவைட் அ சப்போர்ட் ஃபார் தி ஸ்பைன் இன் தி நியூட்ரல் பொசிஷன். அப்புடின்னா என்னதுன்னா, இந்த லிகமெண்ட் வந்து எலாஸ்டிக் நேச்சராக இருக்குல்ல, எலாஸ்டிக் நேச்சராக இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து டிஸ்க்கு மேலே வந்து விழுது. அப்படி வந்து கண்டினியூஸாக வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து டிஸ்க்கு மேலே விழுறதுனால டிஸ்கில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து டிஸ்கில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி டிஸ்கில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமானால் என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்பைனை வந்து நியூட்ரல் பொசிஷனில் நல்லா ஸ்டேபிளாக வச்சுருக்குன்றாங்க. செகண்ட் பர்பஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து மீனிங் சொல்கிறேன், அடுத்து வந்து நான் வந்து லைன் டு லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செகண்ட் இந்த லிகம் இந்த லொக்கேஷனில் வந்து இந்த எலாஸ்டிக் லிகமெண்ட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த லிகமெண்ட் வந்து அட்வான்டேஜஸ்னால், நம்ம ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து பக்கல் ஆகாதுன்றாங்க. பக்கல் ஆகாதுன்னா என்னதுன்னா பெண்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த லிகமெண்ட் வந்து பக்கல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கல் தானே வந்து பெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெர்டிப்ரல் கேனலில் இருக்க ஸ்பைனல் கார்டு வந்து கம்ப்ரஷன் ஆகுன்றாங்க. எப்போனா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் பண்ணும் போது. இப்போ லைன் பை லைனாக சொல்கிறேன். செகண்ட், ஏ ஹைலி எலாஸ்டிக் லிகமெண்ட் இன் திஸ் லொக்கேஷன் இஸ் அட்வான்டேஜஸ் பிகாஸ் அ லிகமெண்ட் வில் நாட் பக்கல் ஆன் இட் செல்ஃப் டியூரிங் ஏ மூவ்மெண்ட்டு. இந்த இடத்துல வந்து இந்த எலாஸ்டிக் லிகமெண்ட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் தான்றாங்க. ஏன் வந்து அட்வான்டேஜஸ்னா, இந்த லிகமெண்ட் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து பக்கல் ஆகாதுன்றாங்க. அப்படின்னா வந்து பெண்ட் ஆகாது. பெண்டுன்றது ஒரு கரெக்டான வேர்டு இல்லாட்டி ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. அடுத்து, இஃப் த லிகமெண்ட் இட் பக்கல் ஆன் இட்ஸ், சப்போஸ் இந்த லிகமெண்ட் வந்து பக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, வெர்டிப்ரல் கெனால்குள்ளே வந்து அந்த படம் இருக்கான்னு தெரியல, இதான் வந்து வெர்டிப்ரல் கேனல். இந்த வெர்டிப்ரல் கேனலுக்குள்ளே வந்து ஸ்பைனல் கார்டு போகும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து பெண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்டை வந்து பாதி மறையுமா, பாதி மறைஞ்சால் என்ன ஆகும், ஸ்பைனலுக்கு இதுக்குள்ளே வந்து ஸ்பைனல் கார்டு போகும், அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கம்ப்ரஷன் ஆகுன்றாங்க. இஃப் த லிகமெண்ட் இட் பக்கல் ஆன் இட் செல்ஃப், இந்த லிகமெண்ட் வந்து பக்கல் ஆச்சுன்னா வெர்டிப்ரல் கேனலில் இருக்க ஸ்பைனல் கார்டு வந்து கம்ப்ரஷன் ஆகும். நம்ம ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது வித் எனி மூவ்மெண்ட் இன்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணும் போது, ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு.